கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2:12 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது, நாம் சேர்ந்து வாசிக்கலாமே. தமிழ் பைபிள் இருந்தால் தமிழில் வாசிங்க, தெலுங்கு வச்சுருக்கீங்களா, கன்னடம் வச்சுருக்கீங்களா, உங்கள் பாஷையில் வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 2:12 என்னோடு சேர்ந்து வாசிக்க, கருத்தை கவனித்து வாசிக்க அன்போடு கேட்கிறேன். வாசிப்போமா? சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகர்களில் சிலர், இவன் இப்படி தேவ தூஷணம் சொல்லுகிறது என்ன, தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்று சொல்லுவதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்லுவதோ ஏது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா! எத்தனை ஆச்சரியமான வசனம், எத்தனை ஆச்சரியமான சம்பவம், அற்புதம். அல்லேலூயா! அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கிறோம் 1 2 அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாத படிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அல்லேலூயா! இதுதான் விசேஷம். அந்த வீடு அது வரைக்கும் ஒரு சாதாரண வீடு தான், ஆனால் இன்றைக்கு அன்றைக்கு இயேசு அந்த வீட்டில் இருந்தார். அல்லேலூயா! இயேசு இருக்கிறார், இந்த வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அப்படியே ஒரு பெரிய கூட்டம் ஜனங்கள் வந்து விட்டார்கள். உள்ளே இடம் போதவில்லை, வாசலுக்கு முன்னால் ஒரே நெருக்கம், அந்த அளவுக்கு ஜனங்கள் கூடி வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு ஆலயத்தினுடைய ஆசீர்வாதம், இயேசு இங்கே இருக்கிறார் என்ற சாட்சி பரவுவதுதான். அல்லேலூயா! இந்த சபைக்கு அந்த ஆசீர்வாதம் இன்று முதல் மேன்மையாய் உண்டாகட்டும் என்று நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த ஊர் மக்கள் எல்லாம் அறிய வேண்டும், இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள வேண்டும், இந்த ஆலயத்தில் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா! இயேசு இருக்கிறார், நாமும் போவோம் என்று சொல்லுகிற அந்த ஒரு நிலை இங்கே உண்டாக வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக அப்படி ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா! அன்று கப்பர்நகோமில் அந்த குறிப்பிட்ட வீட்டுக்குண்டான ஆசீர்வாதம் இன்றைக்கு தானாவிலே இந்த ஃபுல்காஸ் பெண்டிகா சர்ச் கட்டடத்திலே, இந்த ஆலயத்திலே, இந்த ஊழியத்திலே உண்டாவதாக. அல்லேலூயா! இது ஒரு சர்ச்சுக்கு மட்டுமல்ல, நம்முடைய எல்லா ஊழியங்களுக்கும், நம்முடைய எல்லா வீடுகளுக்கும் உரிய ஒரு வார்த்தை. அல்லேலூயா! இயேசு அங்கே இருக்கிறார் என்பதுதான் நமக்கு கிடைக்கிற பெரிய சாட்சி. ஆமென். இந்த பிரதருடைய வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார், அந்த சிஸ்டருடைய வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு சாட்சி இன்றைக்கு நமக்கு வேண்டும். அவருக்கு திறமை இருக்குது, இவருக்கு தாளந்து இருக்குது, அவங்க ரொம்ப அன்பாக இருக்காங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் மறுபக்கம் நம்ம ஒவ்வொருத்தரை பற்றி இவரோடு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா!
கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. அந்த யோசேப்பு எவ்வளவோ கடின காரியங்கள் வழியாய் சவால்கள் வழியாய் கடந்து சென்ற பொழுதோ கடைசியில் ஒரு பெரிய மேன்மைக்குள் கடந்து வந்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முழு எகிப்து தேசத்தையும் தன் சொந்த ஜனங்களையும் போஷிக்கக்கூடிய ஒரு பெரிய உயர்ந்த நிலையிலே கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார். காரணம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அல்லேலூயா. அவன் அனுபவித்த சோதனைகளை நம்மில் பலர் அனுபவித்தால் நாம் நிற்போமா என்பதே சந்தேகம். அவ்வளவு கஷ்டங்களை சிறு வயது முதல் அவன் அனுபவித்து வந்தான். ஆனால் நிலை நின்றான், தேவ சித்தத்தில் நின்றான், தேவன் வைத்த திட்டத்தில் அழகாக எழுந்து வந்தான். காரணம் ஒன்றுதான், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அல்லேலூயா. தானியேல் அந்நிய தேசத்திலே போய் எவ்வளவு பெரிய மனுஷனாக, ஒரு பெரிய கவர்னராக, கவர்னர்களுக்கு மேலே கவர்னராக அவன் உயர்த்தப்பட்டான். காரணம் இதுதான், கர்த்தர் தானியேலோடு இருந்தார். அல்லேலூயா. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த ஆலயத்திலே, இந்த பிரதிஷ்டை நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் வைக்க விரும்புகிற ஒரு முக்கிய செய்தியே இதுதான், இயேசு நமக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை பிறர் அறிய வேண்டும். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனம் உண்டு, நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அல்லேலூயா. அதுபோல அவர் நம்மோடு இருக்கிறதையும் பலர் அறியும்படி இந்த நாட்களிலே செய்யணும். இந்த தானா பிரதிஷ்டையிலிருந்து புறப்பட்டு செல்லுகிற ஒவ்வொருவருக்கும், எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, எல்லாருக்கும் இந்த வார்த்தையை ஆண்டவர் தருகிறார். போகும் இடமெல்லாம் இயேசு இவரோடு இருக்கிறார் என்ற சாட்சிக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, அவர் அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு கூடி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஜனக்கூட்டங்கள் வந்தவுடனே இரண்டாம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இயேசு இருந்தால் அந்த ஆலயத்தில் நல்ல போதகம், நல்ல பிரசங்கம் உண்டாகும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு இருக்கணும், இயேசு பேசணும். ஆமென். நம்முடைய ஒவ்வொரு சபைகளிலும் இந்த ஆர்வம் நமக்கு அதிகமாக வரணும். எங்கள் பாஸ்டர் மேடையில் எழும்பி நிற்கிறார், பேசுவார் என்பது அல்ல, அதுக்கு மேலாக எங்கள் பாஸ்டர் மூலமாக இயேசு பேசுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு முறை நாங்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள், கர்த்தர் எங்களுடைய சிந்தனையிலே அந்த வார்த்தைகளை கரெக்டாக போட்டுக்கொண்டே இருந்தார்னா அது உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதே போல் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேறொன்றும் இல்லை. நாங்கள் படித்ததை சொல்லவோ, தெரிந்ததை சொல்லவோ, ஏதோ வாசித்து ஏதோ ஒன்று சொல்லவோ அப்படி செய்வது அல்ல. நாங்கள் எங்களுக்கு ஆண்டவரிடத்தும் தூது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், வந்து கொண்டே இருக்கணும். இன்னொரு விதத்தில் சொன்னால், இயேசு எங்களுக்குள்ளிருந்து உங்களோடு பேசணும். ஆமேன். அதான் விஷயம். இயேசு எங்களுக்குள்ளிருந்து உங்களோடு பேசணும். ஒவ்வொரு கூட்டத்திலையும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அந்த வாஞ்சை, தாகம், அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அல்லேலூயா. வாஞ்சையும் தாகமும் உண்டானால் கர்த்தர் என்ன பண்ணுவார், கிரியை செய்வார். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அந்த ஒரு வாஞ்சையோடு ஒவ்வொருவரும் காணப்படணும். சர்ச்சுக்கு வரும் பொழுதெல்லாம், எந்த கூட்டத்துக்கு வந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் என்னோடு என்ன பேச போகிறாரு, ஆண்டவரே என்னோடு பேசும் ஐயா. ஏன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாள் புதிய புதிய அனுபவத்துக்குள்ளே போயிட்டே இருக்கிறோம். நமக்கு தெரியாத எதிர்பாராத காரியம்தான் நிறைய வந்துக்கிட்டே இருக்கிறது. நம்ம சிந்திக்கிறது ஒன்று, இங்கே நடக்கிறது இன்னொன்று, நம்ம நினைக்கிறது ஒன்று, நம்ம சந்திக்கிறது வேறொன்றாக இருக்குது. இதுதான் வாழ்க்கை. ஆனால் இந்த வாழ்க்கையில் கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். நாம் கூடி வந்து ஆராதிக்கிற இடத்துல கர்த்தர் வருகிறார். அப்போது கர்த்தர் அதுக்கேற்ற காரியங்களை அழகாக சொல்லி தருவார். அல்லேலூயா. பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. அதான் விஷயம். என்னென்னமோ போதிக்கிறதல்ல, பிரயோஜனமானதை உனக்கு போதித்து. உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், அதை நான் உனக்கு என்ன செய்வேன், போதிப்பேன். அதுதான் நம்முடைய கர்த்தருடைய விசேஷம். அல்லேலூயா. பிரயோஜனமானதை போதிக்கிறது மட்டும் இல்லை, நடக்க வேண்டிய வழியில் உன்னை என்ன பண்ணுவேன். இது ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது.
போதனையும் வேணும், கையை பிடிச்சி நடத்தவும் வேணும். ரெண்டும் கிடைச்சா அது போல ஆசீர்வாதம் வேறொன்றும் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் சொல்றதெல்லாம் செய்யக்கூடிய பலன் நமக்கு இல்லை, கர்த்தர் சொல்றதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஞானமும் நமக்கு இருக்க மாட்டேங்கி. அப்போ அவர் சொல்லுவதோடு கூட நாம் சொல்றது கீழ்ப்படிஞ்சு அர்ப்பணித்த உடனே கையை பிடிச்சே நடத்திடுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நிச்சயமாய் தேவை, ஸ்தோத்திரம். இப்பெல்லாம் எல்லாரும் யாத்திரை போகிறதுக்கு கூகுள் மேப்பை யூஸ் பண்ணிடுறது. நாங்களும் இப்போ அப்படி தான் வந்தோம், கரெக்டாக வந்துட்டோம் கிருபையினால். அப்போ பாருங்கள், இந்த கூகுள் மேப் வந்து ஒரு பக்கம் நல்லா தான் காட்டும், இப்போ பக்கத்து வரைக்கும் நல்லா தான் காட்டும், பக்கத்தில் கொண்டு விட்டு தான் என்ன செய்யும், அப்படியே சுத்த விட்டுக்கிட்டே இருக்கும், அது இருக்கும். அப்போது நமக்கு வந்து கூகுள் மேப்பை மட்டும் நம்பி போக முடியாது, அதுக்கு மேலே ஒரு கைடன்ஸ் இருக்கணும். ஒரு ஐடியா எப்படி போகணும், இல்லை யார்ட்டையா சொல்லுவாங்க இந்த முக்கியமாக இந்த இடத்துலேருந்து ஒரு லெஃப்ட் அடிக்கணும், இந்த இடத்துலேருந்து சொல்லி அதை ஒழுங்காக கேட்டு நடக்கணும். அதே மாதிரி தான் நாங்கள் இப்போ மதுரையில் அன்றைக்கி ஒரு அடக்காராதனைக்கு நாகர்கோயில் கடம்பலூர்லேருந்து போகிறோம். அது டைமுக்கு போகிறோம், நமக்காக காத்துட்ருக்கக்கூடிய டைம், அடக்கம் பண்ணணும், எல்லாம் டென்ஷனாக இருக்குது. கூகுளை நம்பி போய் ஒரு டனலில் கொண்டு விட்டுட்டு நம்பவே மாட்டிய, அது கார் நுழைய மாட்டேங்கி உள்ளால. என்ன செய்ய, இப்போ காருக்கு மேலே உள்ள டாப்பை கலத்துனா, அந்த இதை ஸ்டாண்டை கலத்துனா தான் அது, இப்போ ஸ்டாண்டை கலத்துக்குள்ளே அங்கே அடக்காராதனைக்கு டைம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுன்னு தெரில. பிறகு கூப்பிட்டோம், ரெண்டு பிரதர்ஸ் பைக்கில் வந்தாங்க, ஒருவர் என்ன பைக்கில் வச்சு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டார், என்ன பக்கம் வரைக்கும் வந்துட்டோம். கூட்டி போயிட்டு இன்னொரு பிரதர் காரில் ஏறி காரை கைடு பண்ணி கொண்டு வந்தார். பார்த்தீங்களா, அப்படி ஒரு கைடு இருந்தால் தான் நமக்கு இந்த கூகுளும் கரெக்டாக பிரயோஜனப்படும். இதே மாதிரி தான் பைபிளில் எல்லாம் எழுதி தந்துட்டார், ஆனால் அவரே கூட கைடாக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் பெரிய விசேஷம். ஆமேன். இல்லைன்னா இந்த பைபிளை யார் எப்படி புரிய முடியும், ஆள் ஆளுக்கு துருபதேசம் உண்டாக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வசனத்தை எடுத்து இஷ்டத்துக்கு என்னது தான் துருபதேசம்னா யூடியூப்பில் சும்மா அப்படி அடித்து விட்டுட்டே இருப்பாங்க, டிவியில் அடித்து விட்டுட்டே இருப்பாங்க, நீங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படிதானா, தயவுசெய்து கவனமாக இருங்க. யூடியூப்லேயும் டிவிலையும் வர்றது பாதிக்கு மேலே குழப்படியாக இருக்குது. நம்ம ஒரு குழப்படியான இதில் போயிடக்கூடாது, நம்ம கர்த்தர் காட்டுகிற சரியான பாதையில் இருக்கணும். அல்லேலூயா. எனவே கர்த்தர் அபிஷேகம் பண்ணி நமக்கு தந்த ஊழியக்காரருடைய தேவ செய்திகளை கேட்கணும், பைபிள் ஸ்டடிகளை கேட்கணும், ஆலோசனைகளை கேட்கணும். அதில் முக்கியமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே நீர் பேசும், நீர் பேசும். அல்லேலூயா. நீர் என்னை கரம் பிடித்து நடத்தும். ஹலேலூயா. ஸோ நிச்சயமாக இந்த நாட்களிலே அது ரொம்ப நமக்கு தேவை. உங்கள் தனி வாழ்க்கைக்கு கர்த்தர் பேசுவார். தனி வாழ்க்கையில் என்ன செய்யணும், அழகாக பேசுவார். யாக்கோபு ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு, நான் எகிப்துக்கு போகலாமா, மகன் கூப்பிடுகிறான், நான் போகலாமா. என்ன ஆண்டவர் சொல்ல, நீ போ, நான் உன்னோடு வருவேன். ஹலேலூயா. என்ன அழகான கைடன்ஸ் பார்த்தீங்களா, அழகாக கர்த்தர் பேசுகிறார். உங்கள் பிள்ளை பட்டணத்துலேருந்து கூப்பிட்டோன்னே இப்போ எல்லாம் பெட்டி ரெடி பண்ணிவிட்டு ஓடிடாதீங்க. ஃபாரின்லேருந்து உங்களை விசா போடுறேன்னு சொன்னோன்னா என்ன செய்கிறாங்க, யோசிக்காமல் போயிடாதீங்க. யாக்கோபு, நம் யாக்கோபுக்கு யோசேப்பு செத்து போயிட்டான்னு நினச்சிட்டு இருந்தான். அப்புறம் அவன் இருக்கிறான், அவனை பார்க்கணும் என்பது எப்படி அவனுக்கு அந்த உணர்வு இருந்திருக்கும். அதுக்கு பிறகும் என்ன செய்கிறான், ஆண்டவிட்டு போய் கேட்குறான், நான் போகலாமா. இதுதான் அழகான வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆளுகிட்ட தான் கர்த்தர் அடிக்கடி என்ன பண்ணுவார், பேசுவார். என் மகன் என் வார்த்தை என்ன மாதிரி விரும்புகிறான், அவனுக்கு உள்ளமெல்லாம் துடிக்குது, எப்போ யோசிப்போ பார்க்கலான்னு. ஆனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்கிற ஒரு பழக்கம். அல்லேலூயா. நம்ம கண்ணுக்கு பிரியமாக இருந்தோம் டக்குன்னு போய் விழுந்துடக்கூடாது. நமக்கு இது ரொம்ப இஷ்டம், ரொம்ப நாளாக யோசித்துக்கிட்டு இருந்தோம், கிடச்சிடா விடக்கூடாது அப்படி போயிடக்கூடாது. என்ன அவசரம் ஆத்திரம் இருந்தாலும் அப்பா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. இந்த ஒரு ஆவி இருந்துச்சுன்னா ஆண்டவர் ரொம்ப உங்களோடு இடப்பட்டு கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அவர் உங்களை சும்மா இருக்க விட மாட்டார். ஆமென். இந்த ஆசை இருக்கணும், எனக்கு கர்த்தர் கைடு பண்ணணும், கர்த்தர் பேசணும், கர்த்தர் நடத்தணும், இந்த அனுபவம் இருக்கணும். யாக்கோபு ஆடு மேய்க்கிற தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தார், ஆடு மேய்க்கிறவர்கள். அப்போ அந்த ஆடு மேய்க்கிற தொழிலில் அவர் வந்து சொல்லி கொடுக்குறார், கர்த்தர் தூதன் மூலம் சொப்பனம் மூலம் அழகாக சொல்லி கொடுக்குறார், தம்பி உனக்கு இந்த கலர் ஆடு சம்பளம்னு உங்கள் எஜமான் நியமித்திருக்கிறாரா, அப்போ இப்படி நீ அந்த ஆடுகளை சேர்க்கை செய்ய விடு என்று சொல்லி ஐடியா கொடுக்குறாரு. அதுபடி அவன் செய்தான் பாருங்க, போடுற குட்டியெல்லாம் இவனுக்கு சம்பளம் நியமித்த கலர் குட்டியாக இருக்குது. அல்லேலூயா.
So நீங்க ஆடு மேய்க்கலாம் அல்லது நீங்க வயல் விவசாயம் பண்ணலாம் அல்லது டெய்லி வேலை செஞ்சிட்டு இருக்கலாம் எதை செஞ்சாலும் எல்லா தொழிலுக்கும் எல்லா வேலைக்கும் இயேசு உங்களோடு பேச விரும்புகிறார் அல்லேலூயா உங்கள் குடும்பத்தை நடத்துகிற காரியத்திலே இயேசு உங்களோடு கூட பேச விரும்புகிறார் ஆமென் நீங்க சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவதற்கு இயேசு ஆயத்தமா இருக்கிறாரு அதற்காக உங்களோடு பேச விரும்புகிறார் அல்லேலூயா சிலர் பிரச்சனையிலிருந்து தவித்து கொண்டிருப்பார்கள் ஒருத்தருக்கு நல்ல ஐடியா இருக்கும் இவங்களுக்கு இந்த ஆலோசனை கொடுத்தா கிளியரா போயிடும் இதை மட்டும் செஞ்சாங்கன்னா போதும்னு அவருக்கு நல்லா தெரியும் ஆனா அவர்கிட்ட இவங்க போக மாட்டாங்க அவர்கிட்ட போய் பேச மாட்டாங்க அவங்க அவர் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க அப்படி ஓடிக்கிட்டே இருப்பாங்க சில வேளை இது மாதிரி தான் நாம பல வேளை செய்கிறோம் இயேசு ஆசையோடு இருக்கிறா என் பிள்ளை என்னிடத்தில் வரமாட்டாளா என் மகன் என்னிடத்தில் வரமாட்டானா இவனுடைய பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பனேன்னு சொல்லி இயேசு ஆசையோடு இருக்கிறார் ஆனா இயேசு அண்டை வரணும் இந்த வாஞ்சை இருக்கணும் அல்லேலூயா உங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்பிக்கையானவங்க எல்லாத்தையும் போய் எல்லாம் கேட்டுவிட்டு கடைசியில் சும்மா நாளும் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் இப்படியெல்லாம் சும்மா அந்த வார்த்தை இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஆண்டவருக்கு தெரியும் அவர் உங்கள் உள்ளங்களை பார்க்கிறார் அல்லேலூயா உள்ளத்தில் என்ன தாகம் இருக்கு கர்த்தர் பேசுவார் அல்லேலூயா அன்றைக்கு அந்த வீட்டார் வீட்டில் மக்கள் திரண்டு வந்த பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாரு நான் ஏதாவது ரெண்டு அற்புதம் செய்து ஒரு ஷோ காட்டணுமே அப்படி அவர் நினைக்கவே இல்லை அவர் என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டார் உடனே பிரசங்கம் அவர் போதிக்க ஆரம்பிச்சிட்டார் பிறகு கூற வழியாக ஒன்று இறங்கி வந்துச்சு அதுக்கப்புறம் தான் அவர் அற்புதத்தையே செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தது அது வரைக்கும் அப்போ ஆண்டவருடைய நோக்கத்தை பாருங்க வார்த்தையை கொடுக்கணும் ஏன்னா வார்த்தையில் எல்லாமே அடங்கி இருக்கிறது அல்லேலூயா நம்ம பெறக்கூடிய அந்த வார்த்தையில் நமக்கு வழிகாட்டு நமக்கு போதனை அது மட்டும் இல்லை அந்த வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவராக இருக்கிறார் அல்லேலூயா வசனம் கேட்கும்போதே ஹீலிங் உண்டாகும் ஆமென் கர்த்தருடைய வசனத்தில் அவ்வளோ பவர் இருக்கிறது வசனம் பேசும்பொழுது சந்தேகங்கள் மாறும் அல்லேலூயா மன கலக்கங்கள் மாறும் நீங்கள் அதனால் வசனத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இன்னைக்கு உலகத்தில் பல்வேறு நிலைகளில் பல காரியம் நடக்கலாம் ஆனால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்ய வேண்டும் அதிக முக்கியத்துவம் கொடுங்க கர்த்தர் உங்களை சரியாய் நிலைப்படுத்தி வளர்த்துவார் அல்லேலூயா இயேசு பேசுகிறார் என்று சொன்னால் கிருபையுள்ள வார்த்தைகளை அவர் பேசுவார் பைபிளில் நம்ம படிக்கிறோம் அவர் வார்த்தை மற்றவருடைய வார்த்தையை போல இருக்காதான் அந்த வார்த்தையில் என்ன இருக்குமா கிருபை கிரேஸ் இருக்குமா அல்லேலூயா அவர் வார்த்தையை கேட்டாலே மக்களுக்கு ஆறுதல் உண்டாயிடும் அவர் வார்த்தையை கேட்கும் பொழுதே மக்களுக்கு கவலைகள் மாறிவிடும் அவர் வார்த்தையை கேட்கும் பொழுதே அவருடைய அன்பு இவ்வளவா இருக்கிறதே என்பதை நாம் புரிந்து கொள்வோம் அல்லேலூயா எனவே கர்த்தருடைய வார்த்தையில் கிருபை உண்டு அல்லேலூயா ஆகவே இந்த கிருபை இறங்கி கொண்டே இருக்கும் அவர் வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது அவர் கிருபையும் உங்களோடு வருது சில வார்த்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது கீழ்ப்படிய கஷ்டமாக இருக்கும் நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் ஆண்டவர் சொல்கிற எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நம்மளால் செஞ்சிட முடியாது சில விஷயம் செய்யணும்னு ஆசை இருந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனை சமுதாயத்தை பார்த்தா சிக்கல் நிறைய இருக்குது என் சரீர சூழ்நிலைக்கு இது ஒத்துக்கிடுமா ஏன் நிலைமைக்கு எப்படி இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் சில இடத்துல அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியலையே அப்போ சில மக்கள் செய்வதென்னென்று அதை அப்படியே தட்டி விடுவார்கள் இந்த வார்த்தை நம்மளால் முடியாது இந்த சத்தியம் நம்மளால் முடியாது இந்த உபதேசம் நம்மளுக்கு கீழ்ப்படிய முடியாது இதுதான் மக்கள் செய்யக்கூடிய தப்பு ஞானஸ்நானத்தை குறித்து கேள்விப்படுகிறீர்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு உள்ளத்தில் நிச்சயமாக தெரியுது ஆனால் உங்களுக்கு வேறு சில பிரச்சனைகள் இருக்கிறது அப்போ அதை வைத்து நமக்கெல்லாம் இது முடியாது அப்படின்னு நீங்கள் ஒதுக்கி வச்சிட்டிங்கன்னா உங்களால் அந்த சத்தியத்தை கீழ்ப்படியவே முடியாது நீங்கள் என்ன செய்யணும் ஆண்டவடத்திலே உள்ளம் திறந்து இயேசுவே ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்போ தான் நான் உங்களோடு கைப்பிடித்து நல்மன சாட்சியின் உடன்படிக்கையை செய்ய முடியும் நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணாமல் இருந்தால் எப்படி என் வாழ்க்கை இருக்கும் ஞானஸ்நானம் எடுக்கணும் அதே வேளையில் இவரை பார்த்து பயப்படுறேன் அல்ல இந்த சூழ்நிலை எனக்கு தயக்கமாக இருக்குது இல்லை உண்மையிலே இவங்கள்ட்ட போய் சொன்ன பிறகு அவங்க ரொம்ப அப்போஸ் பண்ணுறாங்க எதுக்குறாங்க இதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் சொல்லி எப்படியாவது இந்த சூழ்நிலையை ஜெயித்து நான் ஞானஸ்நானம் எடுக்க எனக்கு கிருபை தாரும் அதுதான் கரெக்டான பாதை அல்லேலூயா
என்னால முடியாது, இது அவங்க எல்லாம் பண்ணுவாங்க, நம்மளால முடியாது, அப்படி ஒதுக்கிடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை தரும் பொழுது, உங்களுக்கு ஒரு சத்தியத்தை குறித்து கற்று தரும் பொழுது, அதை மனசார ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. மனம் திரும்புதலா, ஞான ஸ்நானமா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறுதலா, விட்டுவிடு என்று பைபிள் சொல்லுகிற காரியங்களை விட்டுவிட்டு வேறுபட்டு பரிசுத்தமாகிறதா, சபை ஐக்கியத்திலே இணைந்து உறுதிப்பட்டு ஒரே சபையிலே உறுதியாய் அங்கத்தினராய் இருந்து ஐக்கியம் கொள்வதா? இந்த மாதிரி உபதேசங்கள் ஆண்டவர் பைபிளில் மிக திட்டமாய் சொல்லி இருக்கிறவைகள். ஆனால் இதில் எந்த ஒன்றில் உங்களுக்கு இன்னும் அதை செய்ய முடியாமல் இருக்கிறதோ, தயவு செய்து மனசளவில் தட்டி விட்டுறாதீங்க. நீங்கள் மனசளவில் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா கர்த்தர் அங்கே கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் இருதயத்தை திறந்து, ஆண்டவரே நான் ஓகே, நான் ரெடி, ஆனால் எனக்கு இந்த மாதிரி காரியத்தில் உதவி செய்யுங்கப்பா என்று அவரையே நீங்கள் மனம் திறந்து கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வழிகளை தரப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் கிருபையுள்ள வார்த்தையை பேசுவார். ஆமென். நீ மனக்கடினம் கொண்டால் அவர் கடினமான வார்த்தையை உனக்கு தர வேண்டியதாய் மாறிவிடும். அல்லேலூயா. அவர் நம்மோடு கடினமான வார்த்தை பேச விரும்புவதில்லை. அவர் எப்பொழுதும் அன்பு செலுத்தி கொண்டே இருக்கிறார். கிருபையுள்ள வார்த்தைகளையே நம்மோடு பேச விரும்புகிறார். ஆனால் நம்ம வந்து இங்கே அடைக்கக்கூடாது. எப்பொழுதும் ஒரு திறந்த உள்ளம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் அப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசுகிறவர். அடுத்து பாருங்க, அவர் பேசுகிற வார்த்தை அதிகாரம் உள்ளதா இருந்துன்னு பைபிள் சொல்லுது. அவருடைய வார்த்தையில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னது? அதிகாரம், அத்தாரிட்டி. அத்தாரிட்டி. இப்போ பாருங்க, ஒருவர் ஒரு காரியத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் எழும்பினதை ஸ்ட்ராங்காக சொல்லுவார், இது இதை செய்வோம், இது இப்படி இப்படி நடக்கும், நாங்கள் நாளைக்கு உங்களுக்கு இதை தருவோம், அப்படி ஸ்ட்ராங்காக பேசுவார். ஏன்னா அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது, அந்த இடத்துல அவர் இருக்கிறாரு. ஆனால் இன்னொருவர் சும்மா வந்து நின்றுட்டு நான் உங்களுக்கு அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்ல முடியாது. அதில் ஒரு அதிகாரம் இருக்காது, அவரால் அதை செய்ய முடியாது. ஏன்னா அவர் அந்த அதிகார ஸ்தானத்தில் அவர் இல்லை. இதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பாருங்கள். இயேசு வியாதிகளுக்கு மேல் அதிகாரம் உள்ளவர். அல்லேலூயா. அதனால தான் அவர் அந்த அதிகாரமாக பேசுகிறார். பிசாசுகளின் மேல் அவர் அதிகாரம் உள்ளவர். அதனால் அதிகாரமாக சொல்கிறார், நீ பேசாமல் இவனை விட்டு போங்கிறாரு. வியாதியசனை பார்த்து நீ படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போங்கிறாரு. 38 வருஷம் பெஸ்தோ குளத்தில் படுத்து கிடக்கிறான். அவனை ஒரே வார்த்தையில் எழுப்பி விட்டுட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. அந்த வார்த்தைகளில் வரக்கூடிய அதிகாரம் இது. அந்த அதிகாரம் உள்ள வார்த்தைகள் வரும் பொழுது தான் சில கட்டுகள் உடையும். அல்லேலூயா. சில காரியங்களில் உங்களுக்கு விடுதலை வரும். நீங்கள் வருஷ கணக்காக சில காரியங்களில் சிக்கி கிடக்கலாம். மந்திரவாத கட்டுகளிலே, பில்லிச்சூனிய கட்டுகளிலே நீங்கள் இருக்கலாம். இந்த காத்து கருப்புன்னெல்லாம் சொல்லுவாங்களே, பேப்பி சாசுகளுடைய கிரியைகள், இவைகளினால் நீங்கள் கட்டப்பட்டு இருக்கலாம். அல்லது வேறு பலர் உங்களுக்கு சதி செய்து உங்களை பணத்தில் பிடிச்சு வச்சுருக்காங்க, கடனாளியாக மாற்றி வச்சுருக்கிறாங்க. அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தீங்க, அவங்க உங்களுக்கு தேவை கைவிட்டுக்கிட்டு பொய்யும் சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பல கட்டுகளுக்குள் இருக்கிற நீங்கள் இன்றைக்கு இயேசுவை விசுவாசியுங்கள். அவரை தேடுங்கள். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த அதிகாரம் வெளிப்படும் பொழுது இந்த கட்டுகள் உடைக்கப்பட்டுவிடும். அல்லேலூயா. ஒருவனை பார்த்து கொடுன்னு சொன்னார்னா அவன் கொண்டு வந்து தருவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவருக்கு அதிகாரம் இருக்கு. யாருக்கிட்டையும் சொல்றதுக்குள்ள அதிகாரம் அவரிடத்திலே இருக்கிறது. சொல்லுவார், கொடு, வைத்தராதே என்று சொல்லுவார். லாபான் யாக்கோப விரட்டி பிடித்து சில காரியங்கள் செய்யணும்னு அவன் விரும்பினான், திட்டம் போட்டான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவனுக்கு நீ ஒரு தீமையும் செய்யாத. அது ஒரு வார்த்தை போதும் அவனுக்கு, பயந்துட்டான், அப்படியே அமைதிப்பட்டு விட்டான். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக பேசுகிறவர். அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற நோயை துரத்த அவரிடத்தில் அதிகாரம் உள்ள வார்த்தை உண்டு. அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை நீக்க அவரிடத்தில் அதிகாரம் உள்ள வார்த்தை உண்டு. நம்முடைய பணச்சிக்கலை மாற்ற இயேசுவிடத்தில் அதிகாரம் உள்ள வார்த்தை உண்டு. அல்லேலூயா. வட்டி கடன்களுக்குள் சிக்கி இருக்கிறவர்கள் வாழ்க்கையை முடிக்கணும், தற்கொலை தான் வழி, அப்படி ஒரு பொழுதும் சிந்திக்காதீங்க. தற்கொலை வழி அல்ல, இயேசுவே உனக்கு வழி. அல்லேலூயா. எந்த சிக்கல்ல, எந்த இக்கட்டில், இனி இந்த உலகத்தில் நான் நாளைக்கு நான் வந்து அடுத்த ஆளை கூட பார்க்கக்கூடிய ஒரு லெவல் கூட எனக்கு இல்லை,
ஊரவுட்டு ஓடிரணும் இல்ல வாழ்க்கையை முடிச்சிரணும் இப்படி எல்லாம் உள்ள உண்மையாக அப்படி நலமா வந்தா கூட அதிலிருந்து இயேசுவனை தூக்கி எடுப்பார். சல பிரவாகத்தில் இருக்கிற உன்னை தூக்கி எடுக்க கூடியவர். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை அனுப்பினால் போதும், வாழ்வு உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு தெய்வ மக்கள் தேடுங்கள். இன்னொன்று பாருங்க, பேதுரு சொன்னான், ஆண்டவரே உம்மை விட்டு யாரிடத்தில் போவோம், உம்மிடத்தில் என்ன உண்டு, நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு. அல்லேலூயா. அப்போ பேதுருக்கு நல்ல வெளிப்பாடு, இயேசு பாராட்டினார், நல்ல வெளிப்பாடுன்னு சொல்லி பாராட்டினார். ஆண்டவர் இயேசு பேசும் பொழுது நித்திய ஜீவ வசனங்கள் வரும். அல்லேலூயா. சும்மா அறிவுக்குள்ள வசனம் அல்ல, வெறும் நமக்கு பூமியில் உள்ள காரியங்களை மட்டும் செய்யக்கூடிய வசனம் அல்ல. இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது நம்முடைய உள்ளான ஆத்மாவுக்கு மிகுந்த பிரயோஜனம் உண்டாகும். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மா செழிக்கும், நம்முடைய ஆத்மா கிறிஸ்துவோடு அது இணைகின்ற அல்லது பற்றுதலாயிருக்கின்ற நிலைக்கு வரும். அந்த ஆத்மா பிரகாசம் அடையும், அந்த ஆத்மாவுக்குள்ளே தேவ கிரியைகள் வெளிப்படும். சோர்வாயிருக்கிறவர்கள் கிறிஸ்துவின் மகிழ்ச்சிக்குள் வருவீர்கள், துக்கமாயிருக்கிறவர்கள் கிறிஸ்துவுடைய சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா. எல்லாம் முடிந்துன்னு சொல்லுகிறவர்கள் புதிய நம்பிக்கை ஆத்மாவிலே பெற்றுக்கொள்வீர்கள். இப்படிப்பட்ட சகல காரியங்களும் அந்த நித்திய ஜீவ வசனங்கள் இயேசு பேசுகிறார். அல்லேலூயா. அது வாழ்விக்கிற வசனம், அது நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்கிற வசனம், நித்தியம் வரைக்கும் நம்ம வாழ வைக்கிற வசனம். அல்லேலூயா. எனவே வசனத்தை தேவ மக்கள் அதிகமாய் விரும்புங்கள். எனக்கு ரொம்ப படிக்க தெரியாதுன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா படிக்க தெரிஞ்ச முறையில படிங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இல்ல பிள்ளைகளை வச்சு வாசிக்க சொல்லி கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். இயேசு வசனத்தை அவர்களுக்கு போதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அங்கே நடந்த சம்பவம் வாசித்தோம். நாலு பேர் திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்தாங்க. வந்து கூரை வழியாக கூரையை பிரித்து அந்த வீட்டுக்காரனை நான் எப்படி பாராட்டுவேன்னு தெரியல. உங்கள் வீட்டில் இப்படி விடுவீங்களா? உங்கள் வீட்டில் ஒரு சண்டே ஸ்கூல் நடத்துவோமான்னு கேட்டால் 1000 அதையும் இதுன்னு சொல்கிறீங்க நீங்கள். என்ன பிள்ளைகள் வந்து சுவரில் கிறுக்கி வச்சிருமா? உங்கள் பிள்ளைக்கு இருக்காதா? கத்தருக்கு ஸ்தோத்திரம் பார்த்தீங்களா. ஆனால் இந்த ஆள் அவருக்கு வீட்டுக்குள்ளே இயேசு இருக்கிறார், இயேசுக்காக எதையும் செய்ய அவர் ஆயத்தம். அல்லேலூயா. நீ கூரையை பிரிச்சிக்க, வீட்டை இடிச்சு போடு, என்னத்தையும் பண்ணு, இயேசு மகிமைப்படட்டும். அல்லேலூயா. அதுவும் கூரையை பிரித்து ஒரு பொட்டலத்தை நல்ல நல்ல பண புதையலை அல்லது பொன் புதையல் தங்க புதையலை இறக்குறாங்கன்னா ஒருத்தன் ஆணு திறந்து கொடுப்பான். இறக்குறது யார? கத்தருக்கு ஸ்தோத்திரம். போயும் போயும் என் வீட்டிலேயாப்பா அவர் இங்கே ஊழியத்தை முடிச்சுட்டு வெளியே வருவார், அங்கே இரு அப்புறம் பார்த்துக்க, அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் இந்த மனுஷன் ரொம்ப ஆச்சரியம். இப்படிப்பட்ட அழகான பாத்திரங்கள் இயேசுடைய ஊழியத்துக்கு எவ்வளோ பிரயோஜனம். அல்லேலூயா. கத்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ தான் இயேசு அவன் வந்த உடனே பாருங்க அவனுக்கு அற்புதம் செய்தார். நீ படுக்கை எடுத்துக்கொண்டு எங்க வீட்டுக்கு, அதெல்லாம் கரெக்டாக கைடு பண்ணுவார், கரெக்டாக கைடு பண்ணுவார். எடுத்து எங்க போ, வீட்டுக்கு போ. அந்த நாயின் ஊரில் அந்த இவன் இறந்து போன வாலிபனை உயிரோடு எழுப்பி அவன் தாயிடம் என்ன செய்தார், ஒப்புவித்தார். ஆண்டவர் தெரியும் ஒவ்வொரு பெற்றோருடைய ஏக்கம் என்ன, வீட்டில் உள்ள சூழ்நிலைகள் என்ன, எல்லாம் தெரியும். அதனால் கரெக்டாக உனக்கு விடுதலை கிடச்சுன்னா நீ முதல்ல உன் வீட்டுக்கு ஆதரவாக இரு. அல்லேலூயா. அப்புறம் நீ வீட்டில் இருந்து சாட்சியாக இருந்து இயேசுவுக்கு என்ன செய்ய, ஆமாம், சாட்சியாக இரு. அல்லேலூயா. சரி, இங்கே இயேசு சுகம் அளித்தார். அப்போ இயேசு இருக்கிறாருன்னா அங்கே சுகம் உண்டாகும், அங்கே அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. நம்ம சர்ச்சில் இயேசு இருக்கிறார் என்று சொல்வது அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய இந்த செய்கையினாலும் தான் வெளியே என்ன செய்யும், பரவும். புரியுதா? அப்போது இயேசு அற்புதங்களை செய்யும் பொழுது வியாதியாக ஆலயத்துக்கு வர்றாங்க, இயேசு உடனே சுகத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. பிசாசு அலைக்கழிச்சு அப்படி கொண்டு வர்றாங்க, உடனே அந்த பிசாசு என்ன செய்யணும், ஓடி போகணும், அந்த ஆளுக்கு விடுதலை வரணும். இப்படியெல்லாம் கிரியைகள் கர்த்தருடைய செய்கைகள் நடக்க வேண்டும். எந்த எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்லை, ஆலயத்துக்கு இயேசுவை தேடி வந்தாச்சுன்னா இயேசு சுகம் அளிக்கிறவர். அல்லேலூயா. அப்போ இந்த காரியம் கூட நம்ம வாஞ்சையில் தான் இருக்கிற, எல்லாமே நம்ம வாஞ்சையில் இருக்கு. ஒரு சபையில் ஆண்டவர் கிரியை செய்யணும்னா ஆண்டவர் அந்த வாஞ்சையை சிலருக்குள்ள என்ன செய்கிறாரு,
போடுறார். விருப்பத்தையும் செய்கையும் உருவாக்குறவர். அந்த வாஞ்சையோடு தாகத்தோடு நீங்கள் சிலர் கூப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் அங்கே வல்லமையாய் கிரியை செய்வார். அல்லேலூயா. பூமியிலே இயேசுவை இரட்சகராக பிறக்க பண்ணுவது தேவனுடைய அனாதி தீர்மானம். எல்லாம் அவர் குறித்து வைத்தது கரெக்டாக நடக்கும். ஆனால் அதுக்கு ஒரு சிமியோனை காத்திருக்கும்படி செய்தார். அல்லேலூயா. ஒரு அண்ணா என்கிற அம்மாவை 84 வயது அம்மாவை காத்திருக்கும்படி செய்தார். அப்போ பாருங்கள், இயேசு பரலோகத்திலிருந்து எதை இந்த சபைக்குள் செய்யணுமோ, எதை இந்த சுற்றி கிராமங்களுக்குள் செய்ய வேண்டுமோ, அதற்கு நீங்கள் விசுவாசிகள், மற்றவங்களுக்கு ஒன்றும் புரியாது, விசுவாசிகள் அதை ஆவலோடு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், வாஞ்சிக்கணும், ஜெபிக்கணும். அப்பொழுது கர்த்தர் இங்கே இறங்கி கிரியை செய்வார். அல்லேலூயா. ஊழியர்களும் விசுவாசிகளும் சேர்ந்து அந்த தாகத்தோடு நிற்கும் பொழுது அனுதினம் அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. கிராமங்களில் எத்தனை பேர் கட்டப்பட்டு இருக்கிறாங்க, வியாதி படுக்கையிலே ஆய்விட்டார்கள், எத்தனை மெடிக்கல் பார்த்தாச்சு, மந்திரவாதிகிட்ட போயாச்சு, இன்னும் கட்டு பலத்திட்டு போகுது, படுக்கையில் இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கெல்லாம் இயேசு விடுதலை தருகிறவர். அல்லேலூயா. இயேசு வந்து இந்த நோய் தான் குணமாக்குவேன், அந்த நோய் தான் குணமாக்குவேன் என்றல்ல. இயேசு கிறிஸ்து சகல நோய்களை நீக்கி நம்மை குணமாக்குகிறவர். அல்லேலூயா. உங்களுக்கு தெரிஞ்சவங்க சோம் இல்லாமல் இருக்காங்களா, அல்லது இந்த பேய் பிசாசுகளுடைய பிடியில் இருக்காங்களா, மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களா, பலவித கஷ்டங்களுக்குள் இருக்கிறார்களா, குடும்பம் பிரிந்து இருக்கிறதா, எந்த வேதனை அவர்கள் அனுபவிக்கிறார்களோ, எல்லாவற்றுக்கும் ஒரு பரிகாரம் இயேசுவிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிங்க. அந்த 4 பேரை பற்றி பைபிளில் போட்டிருக்கு, நான் நேரம் இல்லான்னு சுருக்கமாக சொல்கிறேன். 4 பேர் அவனை கட்டிலோடு படுக்கையோடு சேர்த்து எங்கே கொண்டு வந்தாங்க, இயேசு முன்னால் கொண்டு வச்சாங்க. அல்லேலூயா. இந்த 4 பேர் செயல்பட்டதுனால தான் இயேசு அங்கே ஒரு ஊழியம் செய்ய முடிந்தது. அல்லேலூயா. இந்த 4 பேர் செயல்பட்டதுனால தான் அந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கிடைத்தது. அந்த 4 பேராக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு பேசுகிறார், இயேசு கிரியை செய்கிறார், அவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளைகளே, இங்கே எழும்பி நின்ற அருமையான விசுவாச சகோதரங்களே, சகோதரிகளே, நீங்கள் இந்த 4 பேரா மாறிடுங்க. எப்படி நீங்கள் இந்த 4 பேரா மாறணும்? நீங்கள் அறிந்த இயேசு கிறிஸ்துவை பற்றின விஷயங்களை பிறருக்கு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஏசாமி சுகம் தருவார் என்று சொல்லுங்க. சுகம் இல்லாத ஆள்கிட்ட போய் சொல்லுங்க, எப்பா ஏசாமியை கூப்பிடு, நானும் உனக்காக ஜெபம் பண்ணுறேன், நீ ஏசாமி உனக்கு சுகம் தருவார். அல்லேலூயா. எந்த பிரச்சனைனா சொல்லுங்க, இயேசு உனக்கு சுகம் தருவார், உனக்கு விடுதலை தருவார், உனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து உனக்கு ஒரு நல்ல ஜெயத்தை தருவார். நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக சொல்லுங்க. நான் செய்வேன்னா சொல்கிறீங்க, அதாவது நீங்கள் போயிட்டு நான் உனக்கு சுகத்தை தருவேன்னா சொல்கிறீங்க, இல்லை இல்லை, யார் தருவான்னு சொல்கிறீங்க, இயேசு தருவான்னு சொல்கிறீங்க. அப்போ தைரியமாக சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல தைரியமாக சொல்லுங்க. ஆண்டவர் கிருபை கூர்ந்து இறங்கி அவங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். யாருக்கு சொல்றீங்களோ அவங்களுக்காக வீட்டில் வந்த பிறகு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். வீட்டில் வந்த பிறகு ஆண்டவரே உங்களை சொல்லிட்டு வந்திருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், சுகத்தை கொடுக்கணும், அவன் பிரச்சனையை மாற்றணும், அவங்க அந்த ஆளுக்கு ஒரு பதில் கொடுக்கணும், இந்த குடும்பத்துக்கு ஒரு விடுதலை தர வேண்டும் என்று நீங்கள் சொல்லிட்டு வந்து வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இதில் ஒரு சில பிரச்சனை, சில ஒரு தயக்கம் சிலருக்கு இருக்கும். நான் சொல்லிட்டு அப்புறம் இயேசு சுகமாக்காமல் இருந்துட்டார்னா என்ன பண்ணேன், இருக்கா இல்லையா? நியாயம் தானே, நான் சொல்லிட்டு வருவேன், அவர் ஒரு வேளை சுகமாக்காமல் இருந்துட்டா என்ன பண்ணுறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு சொல்ல வேண்டிய வேலை அவருக்கு செய்ய வேண்டியது. ஆனால் அவர் வந்து அந்தந்த பாத்திரங்களை பார்த்து தாங்க செய்வார். அல்லேலூயா. ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் இவனுக்குள் உண்டென்று கண்டு அந்த சப்பானியை பவுல் என்ன செய்தார், ஆவியில் கண்டு தூக்கி விட்டார் இல்லையா. அந்த உள்ளமும் திறக்கணும். அல்லேலூயா. ஸோ இதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். சில என்ன, இந்த காலத்தில் ரொம்ப கேள்வி கேட்குற ஆட்கள் பெருகிட்டாங்கல்ல, எங்கே பார்த்தாலும் கேள்வி கேட்குற ஆட்கள், கேள்வி கேட்டுட்டு பதில் சொல்லக்கூட நிற்க மாட்டானா, கேள்வி கேட்பான், அது கேள்வி கேட்கணுன்னே கேட்கறது. எப்படியும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும், தேவன் என்பவர், இயேசு என்பவர் உனக்காக ஷோ காட்டுறதுக்கு அற்புதம் செய்கிறவர் கிடையாது. அல்லேலூயா. புரியுதா? இப்போ செய்து காட்டு,
உன் தெய்வம் இப்படி செய்வாரா அப்படி செய்வாரா செய்து காட்டுன்னா இது மேஜிக்கும் இல்லை ஒன்றும் இல்லை, நீ சொல்கிற வார்த்தை கட்டுப்பட்டு வந்து கிரியை செய்வதற்கு என் ஆண்டவர் என் கைக்குள்ளோ உன் கைக்குள்ளோ இருக்கிறவர் அல்ல. அவர் நம்ம எல்லாம் உண்டாக்கின மகா பெரிய தேவன். அல்லேலூயா. அவருக்கு இரக்கம் உண்டு, அவர் சொல்லி இருக்கிறார், அதனால நாங்கள் தைரியமா சொல்றோம், உனக்கு செய்வார். அல்லேலூயா. எல்லாருக்கும் செய்வார், அவரால் செய்ய முடியும், அவர் செய்வார். அதே வேளையில் அவர் தேவன், அவரை நீ நினைச்ச மாதிரி உனக்காக வேண்டி வந்து இந்த இது காட்டுற மாதிரி இந்த ஷோ மேஜிக் ஷோ காட்டுற மாதிரி நினைச்ச மாட்டார், செய்ய மாட்டார். அந்த மனுஷன் மேல் மனதிறங்கி செய்வார். அல்லேலூயா. இந்த தெளிவு இருக்கட்டும். அதனால் ஒரு ஆளுக்கு செய்யலை அப்படின்னு சொன்னால் பைபிளில் சொல்லியிருக்கு, நாசரேத்து ஊருக்கு இயேசு போனார், அங்கே இயேசுவால் அநேக அற்புதங்களை செய்ய முடியலை. காரணம் நாசரேத்து ஊரார் அவரை என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை, அவங்க உள்ளம் திறக்கலை, அதான் பிரச்சனை, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். அதை பார்த்து செய்யாமல் இருந்துட்டார்னா என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் தயங்கவே கூடாது, சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொன்னாராம், நான் எனக்கு வரிசையாக ஆட்கள் நிற்கும்போது ஒவ்வொருத்தனும் தலையிலேயே கை வச்சு ஹீல் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில் சுகமாகு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லும்போது ஒவ்வொருத்தனும் உடனே செத்து 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 விழுந்துட்டான்னா 99 ஆள் செத்தாலும் நான் திரும்ப அந்த 100வது ஆளுக்கு தலையிலையும் கை வச்சு இயேசு உன்னை சுகமாக்குறான் சொல்லுவேன் அப்படின்னாராம். அல்லேலூயா. பார்த்தீங்களா, அதான் விசுவாசம். ரெண்டாவது, நாம் அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம், சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நாம் பெற்ற நன்மை பிறருக்கு சொல்லணும். இந்த 4 பேராக மாறுங்கள், அடுத்த சண்டே சர்ச்சுக்கு வரும்பொழுது ஒரு ஆளையாவது கூட என்ன செய்யுங்க, கூட்டிகிட்டு வாங்க, கூட்டிகிட்டு வாங்க. யோசிங்க, அதை பற்றி யோசிங்க. பாவம் என் சொந்தக்காரங்க இவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க, அவ யாராவது ஒரு ஆள்கிட்ட போய் இந்த வாரம் என்னோடு கூட சர்ச்சுக்கு வாங்க, வந்து அங்கே ஒரு 2 மணி நேரம் உட்காருங்க, உங்களை இயேசு ஆசீர்வதிப்பார். இப்படி கூட்டுவாங்க, அடுத்த வாரம் இன்னொருத்தரை கூட்டுவாங்க. இந்த பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் இயேசுக்காக பயன்பட்டு கொண்டிருப்பீங்க, இந்த 4 பேரில் ஒருவராக நீங்கள் காணப்படுவீர்கள், இயேசு இங்கே ஊழியம் செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் அப்படியே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இயேசுக்கு பெரிய சந்தோஷம், என் பிள்ளைகளை என்னை நம்பி கொண்டு வர்றாங்க, நான் கிரியை செய்யணும்னு சொல்லி கண்டிப்பாக அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அவர்களோடு பேசுவார், வல்லமையான காரியங்கள் இங்கே நடக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒன்றை கூட சொல்லி நான் நிறுத்துகிறேன். இயேசு இங்கே சொல்கிறாரு, பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அப்போ இங்கே யார் இருக்கிறது, போதிக்கிற இயேசு இருக்கிறார், குணமளிக்கிற இயேசு இந்த சர்ச்சில் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, பாவங்களை மன்னிக்கிற இயேசு இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா மனுஷருமே பாவம் செய்து பலவித தப்பு தவறுகள் செய்து அக்கிரமம் அநியாயம் அசுத்தம் அநீதி இதெல்லாம் செஞ்சு வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் சுத்தமாக தந்த நல்ல ஆத்மாவை கரைப்படுத்தி விட்டோம். பாவக்கரை நிறைந்திருக்கிறது, பாவம் நிறைந்து கிடக்கிறது. இப்போ அந்த பாவக்கரை தான் சாபத்தை கொண்டு வருகிறது, வியாதிகளை கொண்டு வருகிறது, பிசாசனுடைய கிரியைகளை கொண்டு வருகிறது, பலவித சமாதான கேடுகளை கொண்டு வருகிறது, தரித்திரத்தை கொண்டு வருகிறது. இப்படி அநேக பொல்லாத காரியங்களை தீமைகளை கொண்டு வர்றதுக்கு அடிப்படை எதுனா பாவம், நம்ம ஆத்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பாவம். அப்போ இந்த பாவம் முழுவதும் மாற வேண்டும், இந்த ஆத்மா முழுவதும் சுத்திகரிக்கப்படணும், கரை பிடித்த ஆத்மா சுத்திகரிக்கப்படணும். இதை சுத்திகரிக்க உலகத்தில் எந்த ஒரு பொருளும் கிடையாது, இயேசுவின் இரத்தம் மட்டுமே அதை சுத்திகரிக்க முடியும். அல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் தேவகுமாரனாக இருந்தவர் இறங்கி இந்த பூமிக்கு வந்து மனுஷனாக பிறந்து மனுஷனாக வாழ்ந்து அவருடைய 33.5 வயது இருக்கும் பொழுது சிலுவையிலே நம்ம எல்லாருக்காக வேண்டி இரத்தம் சிந்தி மரித்தார். அல்லேலூயா. நீங்கள் பார்ப்பீங்க, பாவ மன்னிப்பு கிடைக்க, புண்ணியம் கிடைக்க, தப்புக்கு பரிகாரம் உண்டாக ஆட்டை பலி செலுத்துறது, கோழியை பலி செலுத்துறதுன்னு சிலர் பண்ணுவாங்களே பாருங்க, இப்போ நமக்கு அது ஒன்றுமே தேவையில்லை. கோழி ரத்தம் ஆட்டு ரத்தம் ஒன்றும் இந்த ஆத்மாவை என்ன செய்ய முடியாது, சுத்திகரிக்க முடியாது. அந்த பலிகள் ஒருபொழுதும் சுத்திகரிக்க முடியாது. இப்போ ஆண்டவர் இயேசு என்பவர் நம்மை படைத்த சிருஷ்டிகருடைய ஒரே பேரான குமாரன், அவர் மனுஷனாக வந்திருக்கிறாரு. நீங்கள் எந்த ஜாதியாக இருக்கலாம்,
நீங்க எந்த மதமா இருக்கலாம், எந்த மொழியா இருக்கலாம், எந்த மாநிலத்துல இருக்கலாம், ஆனா உலகத்தில் உள்ள அத்தனை மனுஷனுக்கும் சேர்த்து ஒரே இரட்சகர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இதுல ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஒருத்தருக்கும் தேவையில்லை. இயேசு மட்டுமே ரட்சிக்க வல்லவர். இயேசு மட்டுமே ஆத்மாவை சுத்திகரித்து பாவங்களை மன்னித்து உன்னை பாவமற்ற மனுஷனாய் மாற்ற வல்லவர். அல்லேலூயா. ஏனென்றால் நம்மை உண்டாக்கின தெய்வம் மகா பரிசுத்தமானவர். அவரை வந்து பாவத்தை உள்ள வச்சுட்டு அந்த பக்கமே போக முடியாது. நீ போய் அங்க அவரை தரிசிக்க முடியாது. ஆனா பாவத்துல விழுந்த மனுஷன் எப்படி எழும்புவான்? அவனுக்கும் எழும்ப முடியாது. அதுக்கு தான் பிதாவானவர் நம்முடைய சிருஷ்டிகர் இயேசுவையே அனுப்பி தந்தார். அந்த இயேசு சிந்தின ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது. அதனாலதான் இயேசு சொன்னார், எனக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு. உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு ஒன்றும் தெரியல. வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு கேள்வி கேட்டுட்டு சுத்தி தெரிய தெரியுது, உனக்கு ஒன்றுமே தெரியல. பாருங்கள், இயேசு சொன்னார் மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் உண்டு. அப்போ பாவிகள் மனம் திரும்பணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? இயேசு என் பாவங்களை மன்னிக்கிறவன் என்று விசுவாசிக்கணும். அடுத்தது இயேசு இடத்துல பேசணும், இயேசுவே நான் ஒரு பாவி, ஆத்மாலாம் ரொம்ப கரைபிடிச்சு போச்சு, என்னுடைய எல்லா பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்து பாவங்கள்லாம் மன்னிங்கப்பா என்று இயேசுவிடத்தில் தனிப்பட்ட முறையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையோடு கேட்கணும். அல்லேலூயா. அப்படி நீங்கள் உண்மையாய் கேட்டால் அந்த கேட்கும் பொழுதே இயேசு உங்களுடைய சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிப்பார். அல்லேலூயா. ஆத்மா சுத்திகரிக்கப்படும், மனசாட்சி சுத்திகரிக்கப்படும். நீங்கள் மறுபடி இயேசுவுக்குள் பிதாவுக்கு முன்பாக ஒரு நீதிமானாய் நிற்க முடியும். அல்லேலூயா. பாவமற்ற மகளாய், பாவமற்ற மகனாய் பிதாவுக்கு முன்பாக நிற்க முடியும். இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? நீங்க இவ்வளவு காலம் செய்த பாவங்களுக்கு பெரிய தண்டனை இருக்கிறது. ஏன்னா தேவன் நீதி உள்ளவர். அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர் மட்டும் இல்ல, அவர் யாரு? நீதி உள்ளவர். தண்டிக்காமல் விடவே மாட்டார். நீ எங்க ஒளிச்சு செஞ்சாலும் சரி, எல்லாரையும் பணம் கொடுத்து நீ மட்டுக்கட்டி தப்பித்திருந்தாலும் சரி, ஒரு நாள் கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. மிக நீதி உள்ளவர், மிக நீதி உள்ளவர். ஆனா அந்த தேவன் நம்ம செய்த பாவத்துக்கெல்லாம் நியாயமா தண்டனை தரணும். எல்லாத்துக்கும் சேர்த்து தண்டனை தான், பாவத்தின் சம்பளம் மரணம். அங்க குறிப்பிட்ட அந்த மரணம்னா என்னன்னா, அக்கினியும் கந்தகமும் ஓயாமல் எரிகிற கடலிலே தள்ளப்பட்டு நித்திய நித்திய காலமாய் வாதிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை தான் அங்கே சொல்லியிருக்கு. அப்படி ஒரு அக்னிக் கடலில் பாவிகளை தூக்கி போடுவார். ஆனால் அதிலிருந்து விடுதலையாகணும்னா இயேசுவே வழி. அல்லேலூயா. அதான் பாவத்தின் சம்பளமாகிய பயங்கர அந்த மரணம், இரண்டாம் மரணம் என்று அதை சொல்லுகிறது. அதான் அக்னிக் கடல். அதுக்கு போகாமல் நம்முடைய பாவங்களற நம்ம இயேசு கழுவி சுத்திகரிக்க விரும்புகிறார். அடுத்து நம்ம ஏற்கனவே செய்த பாவத்துக்குரிய தண்டனைகளை ரத்து பண்ணி விடுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்போ நம்ம இத்தனை வயசு வரைக்கும் நிறைய பாவம் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. அப்போ இதை மன்னிச்சிட்டா ரொம்ப சந்தோஷம், மன்னிச்சாரு. ஆனால் மன்னிச்சிட்டு அதுக்கு பிறகு தண்டிப்பாரா? சிலருக்கு இதில் பெரிய குழப்பம் இருக்குது. சரி, கேட்குற கேள்வி பார்த்தா அப்படி இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னா பிறகு அதுக்காக தண்டிக்க மாட்டார். அல்லேலூயா. இதில் நீங்கள் நூற்றுக்கு நூறு உறுதியாக இருக்கலாம். அல்லேலூயா. ஏன்னா அதுக்கப்புறம் அதுக்காக தண்டிக்கிறாருன்னா அப்போ மன்னிப்புடைய விலை என்ன? மன்னிப்புனா என்ன? மன்னிச்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அதை இனி நினைக்க மாட்டார். அல்லேலூயா. ஸோ திடீர்னு ஒரு காய்ச்சல் வந்து ஒரு நாலு நாள் காய்ச்சல் நீடிச்சிட்டுன்னா, நான் பழைய பாவத்துக்காகத்தான் இப்போ இப்படி செய்யாரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து விடுதலை பெற முடியலைன்னா, ஆமாம் நான் அந்த காலத்தில் செய்ததுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே எனக்கு, இது ஒரு தவறான ஒரு சிந்தனை. இயேசு மன்னிச்சிட்டாருனா அதுக்கு பிறகு திடீர்னு அவர் ஞாபகம் வந்தோடனே எடுத்து தண்டிப்பாரா? ஐயோ, அப்படி கிடையவே கிடையாது. அல்லேலூயா. சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுட்டேங்கிறாரு உன் பாவத்தை. என்ன கிழக்குக்கும் மேற்கும் எவ்வளோ தூரமாக, அவ்வளோ தூரமாக விலக்கிட்டேங்கிறார். முதுகு பின்னால் போட்டேங்கிறாரு. அவ்வளோ தூரம் சொல்லி வச்சிருக்கிறாரு, மன்னித்த பாவத்துக்கு தண்டனை கிடையாது. அல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கை. நான் முதல்லே சொன்னேன், பாவத்தினால தான் சாபம் எல்லாம் இந்த தீமை வருது. நீங்கள் இன்றைக்கி பாவமர கழுவப்பட்டால் இயேசு உங்கள் இருதயத்தை, உங்கள் ஆத்மாவை, உங்கள் மனசாட்சியை அப்படியே சுத்திகரிப்பார். இங்கே கர்த்தருக்குள் நீதிமான்களாக இருப்பீர்கள். அது மட்டும் இல்லை, எந்த பாவ தண்டனையும் உங்களுக்கு
கிடையாது. ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், கட்டுகள் அவிழ்க்கப்படும். அதான் இயேசு இருக்கிற இடத்துல நடக்கிற பெரிய பெரிய காரியங்கள். ஹல்லேலூயா. ஸோ இந்த சம்பவத்தை வச்சு நம்ம பார்த்தோம், இயேசு இருக்கிற இடத்துல அவருடைய ஜீவ வார்த்தைகள் என்ன செஞ்சிட்டு இருக்கோம், வெளிப்படும். அவருடைய அற்புத செய்கைகள், நம்மை விடுதலை செய்கின்ற அற்புதமான கிரியைகள் நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணுவார், பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய எல்லா பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த சர்ச்சில் கர்த்தர் எழுந்தருளி நிற்கிறார், அதில் சந்தேகமே இல்லை. தெய்வ மக்கள், எந்தெந்த ஜபங்கள் வச்சுருக்கோ, கூட்டங்கள் வச்சுருக்கோ, வாங்க. நான் சொன்ன மாதிரி இன்னும் ஆட்களையும் கூட்டிகிட்டு வாங்க. இவ்வளோ பெரிய சர்ச்சை கர்த்தர் தந்திருக்கிறாரு. நாங்கள் 10 பேர் இருந்து ஆராதிக்கிற விட இங்கே ஒரு 100 பேர் உட்கார்ந்து ஆராதிக்கணும், அந்த சிந்தனை உங்களுக்குள் வரணும். ஏன்னா நம்ம பெற்ற நன்மையை மற்றவங்களும் என்ன செய்யட்டும், பெறட்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு கூட்டிக் கொண்டு வாருங்கள். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பல இடங்கள்லேருந்து வந்த தேவ மக்கள், இப்பொழுது ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இயேசு உங்களோடு பேசுவார். கர்த்தர் இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்து நோய்களை குணமாக்குவார், பிசாசுகளை துரத்துவார், கட்டுகளை உடைப்பார். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஐயோ, நான் ஒரு பாவி, உண்மைதான், உண்மைதான், நான் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கிறேன், நான் வேணும்னே நிறைய பேருக்கு தீமை செஞ்சிருக்கிறேன். ஆமேன். அப்படி யார் உணர்த்தப்படுறீங்களோ, நீங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக, இயேசுவே என் பாவங்களையெல்லாம் மன்னியும் ஐயா, எத்தனையோ பாவம் செஞ்சிட்டேன் ஐயா, தெரிந்தும் தெரியாமலும் செஞ்சிருக்கேன் ஐயா, வேணும்னே துணிகரமாக கூட செஞ்சிருக்கேன் ஐயா, இயேசுவே மன்னியும். அப்படிப்பட்டவர்கள் வாய் திறந்து கேளுங்க, இயேசுவே என்னை மன்னியோன்னு உண்மையாக கேட்கும் பொழுது உங்களுக்குள் ஒரு தெய்வீக சந்தோஷம் வரும். அது வரும் பொழுது உங்களுக்கு அது தெரியும், என் பாவங்களை இயேசு மன்னித்து விட்டார். அந்த பாவத்தினால் உண்டான அந்த கட்டு என் இருதயத்தை விட்டு மாறிவிட்டது. ஹல்லேலூயா. ஜெபிங்க, ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. யார் வியாதியோடு பலவீனத்தோடு இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறீங்க, இப்பொழுது விசுவாசித்து இயேசுவே, அந்த கபர்னகும் வீட்டில் அந்த கூரை வழியாக இறக்கினவனுக்கே சுகம் கொடுத்தீங்களப்பா, நான் உங்களை தேடி உங்கள் ஆலயத்தில் வந்திருக்கிறேன் அப்பா, இன்றைக்கு நான் ஒரு அற்புதம் பெற்றுக்கொண்டு தான் இங்கேருந்து போகணும். நல்ல வைராக்கியமாக கேளுங்க, இயேசுகிட்ட உரிமையாக கேளுங்க, எனக்கு சுகத்தை தாரோன்னு கேளுங்க. பணப்பிரச்சனையில் வந்திருக்கீங்களா, கடன் பாரத்தில் வந்திருக்கீங்களா, தயவு செய்து வாய் திறந்து ஆண்டவரோடு தைரியமாக கேளுங்க. கர்த்தர் கைவிடவே மாட்டார், உன்னை இந்த கூட்டத்தில் இருந்து வெறுமையாய் அனுப்ப மாட்டார் மகளே, வெறுமையாய் அனுப்ப மாட்டார் மகனே. ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் கேளுங்க, பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நன்மைகளால் நிரப்புவேன் சொன்னார். வாய் மூடிட்டு இருக்க வேண்டாம், திறந்து கேளுங்க. அப்பான்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. மூத்த விசுவாசிகள் எல்லாரும் இப்போ ஜெபம் பண்ணணும். நான் எல்லாம் பெற்று விட்டேன் என்று ஒருத்தரும் இருக்கக்கூடாது, எல்லாரும் வாய் தரங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாய் திறக்கதோடு கூட அப்படியே வார்த்தைகளை சொல்லுங்க, இதை செய்யப்பா, அதை தாங்கப்பான்னு நல்லா கேளுங்க. நீங்க வீட்டுக்கு போகும்பொழுது பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டா. ஓ, இந்த கூட்டத்தில் யாருக்கு மறைமுகமாக பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறானோ, யாருக்கு அந்த இருளின் ஆயுதங்கள் எதிராய் வந்திருக்கிறதோ, எந்த மந்திரவாதி, எந்த பில்லிச்சூனியவாதி யார் அனுப்பிவிட்டானோ, அந்த பொல்லாத கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. In Jesus' name, we break every evil, amen, doings, ella evil doings, Yesuvin naamathinala odaikkiram, 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 pisasu seira kiriyigalai, amen, sagala theemigalai, Yesuvin naamathila odaikkiram, Yesuvin naamathila odaikkiram, iravu thoongam illa, sarirathila oru vidha chorichal, ella Yesuvin naamathil, Yesuvin naamathil, ippozhudhu odaikkappattu pogattum, odaikkappattu pogattum, en Yesuvin vallamai, amen. நாலு நாளாய் குணமாக்குறது இல்லம்மா, இப்ப
இப்போ உன்னை குணமாக்கும். ரைட் நவ், இப்பொழுது நீ பெற்றுக்கொள்ளலாம், இப்பொழுது நீ பெற்றுக்கொள்ளலாம். ஓ பிரைஸ் தி லார்ட். அந்தரங்க வியாதி, வெளியே சொல்ல முடியாத வேதனை, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது 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 என் இயேசுவின் குணமாக்கும் வல்லமாய் உன்மேல் கடந்து வருகிறது. பெற்றுக்கொள். சபாரா கபாரா தூரா ஹலபா கபாரா பாஷி புராதலா கபாரா பௌஷா தூரா தூரா பாலபா கபாரி அந்தலா. ஹலெலூயா. துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். ஹலெலூயா. சோர்வு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் மாறட்டும். உல்லா தூரா கமா சிக்காத்தலா ஷபாரி அந்தனா. ஒவ்வொரு உள்ளங்களும் கர்த்தருக்குள் பொங்கி வழியட்டும், பொங்கி பொங்கி வழியட்டும். இயேசுவின் அன்பினா, இயேசுவின் மகிழ்ச்சியினா, இயேசுவின் ஆசீர்வாதங்களா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தா ஒவ்வொரு உள்ளங்கள் நிரம்பி வழியட்டும், நிரம்பி வழியட்டும், நிரம்பி வழியட்டும். பரிசுத்த ஆவிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது உடைய ஆவியை ஊற்றும், இப்பொழுது உடைய வல்லமை ஊற்றும், இப்பொழுது உடைய வல்லமை ஊற்றும். நிரப்போம், நிரப்போம். அந்நிய பாஷையின் வரத்தை விருத்தியாய் கொடுமப்பா. அந்நிய பாஷை பேச தொடங்கினால் நிறுத்த முடியாத அளவுக்கு நல்ல அந்நிய பாஷையின் வரம் விருத்தி அடையட்டும், அந்நிய பாஷையின் வரம் விருத்தி அடையட்டும். உரபல புக்கபார தூர கலபார மோஷபார தூர பாத ரப கபாரபா உரபல புக்கபார பௌதரா ஷபார பௌதரா. அந்நிய பாஷை பெற்றவர்கள் அந்நிய பாஷையில் பேசுங்க. புதிய பாஷைகளை தருவா, புதிய கிருபைகளை வெளிப்படுத்துவா, ஆவியின் வரங்களை வெளிப்படுத்துவா. நம் உனக்குள் இருக்கிற கட்டுப்பொழுது உடைக்கப்படும். உனக்குள் சிந்தனையில் இருக்கிற கட்டு, உணர்ச்சியில் இருக்கிற கட்டு உடைக்கப்படும். ரிகலப கபார ரக்கர பௌத ரக்கலி பெரிய அலபோஷாலா உரபல பாஷாலா பௌதரபா. ஆமீன். அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசாமல் இருக்கிற சகோதரா, வாய் தர, வாய் தர. கர்த்தர் தந்த அந்நிய பாஷைகளை பேசு, பேசு, பேசு. உரபல பர பல பர பல பஷு துரு துரு பலி விக்க சுத்துனா ரிகதல ரபஷல பௌதரியா. ஆமீன். உனக்குள் பக்தி விருத்தி உண்டாகிறது. நீ தேவனோடு ரகசியங்களை பேசுகிறா. உன் வாழ்க்கையில் கர்த்தர் வெளியரங்கமான மகிமையை காண்பிப்பா, அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை நடப்பிப்பா. என் தேவனை நம்பின உன்னை அவர் கைவிடவே மாட்டா. என் மகளே, அவர் குறிப்பிட்டு வைத்த நேரத்துக்காக காத்திருக்கிறா. ஆமீன். நீயோ இயேசு எனக்கு செய்யலன்னு சொல்ற, அப்படி சொல்லாத. அவர் குறிப்பிட்ட நேரத்துக்கு காத்திருக்கிறா. அப்பொழுது நீ நினைக்கிறதை பார்க்கலாம், மகிமையானதை உனக்கு செய்வா. உலா ரபா லபா ஷதுரா தூரா லபா கபா ரபாஷி உரபா லபா ஷலபா துரபா. கையை நீட்டி பெற்றுக்கொள்ளுகிறோம். ஜோதிகளின் பிதாவானவரே, பரத்திலே உருவாக்கி எங்களுக்கு அனுப்பி தருகிற ஆசீர்வாதங்களை இந்த பிரதிஷ்டையின் நாளிலே, ஆலய பிரதிஷ்டையின் நாளிலே விருசி விருசி நாங்கள் சந்தோஷத்தோடு பெற்றுக்கொள்ளுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். இது ஆலய பிரதிஷ்டை நேரத்திலே. ஆம், உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளிலே அந்த ஆசீர்வாதங்கள் இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். வானமண்டலத்திலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் துரத்தப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். இனி அந்த வீட்டில் சண்டை இல்லை, இனி அந்த வீட்டில் சாபம் இல்லை, இனி அந்த வீட்டில் பிசாசின் குறுக்கீடு இல்லை. அநேகம் ஆண்டுகளுக்கு முன்பு நீ இழந்து போன ஒரு காரியத்தை குறித்து, நீ இழந்து போன ஒரு நபரை குறித்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? என் மகனு, என் மகளே, தேவ நோக்கம் அதில் இருக்கிறது. அந்த நோக்கத்தை கர்த்த நிறைவேற்றுவா, அந்த நோக்கத்தை கர்த்த நிறைவேற்றுவா. உன்னை வேதனைப்படுத்துவது இயேசுவுக்கு பிரியமே அல்ல. ஆனால் உன்னை உன்னை மேன்மைப்படுத்த வேண்டி கர்த்தர் சில காரியங்களை செய்திருக்கிறார். அந்த மேன்மை உனக்கு சீக்கிரமாய் கிடைக்கும், சீக்கிரமாய் கிடைக்கும். நீ காத்திரு, நீ சோர்ந்து போகாதே, நீ விட்டு விலகாதே, நீ வழி மாறாதே. நீ காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தாவே இதை தருவீர், தருவீர் என்றே சொல்லு. உரபலா சுத்துர ருபுகபா ரபால பக்கபௌரியா. எஸ் ஓ லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வல்லமையானது எங்களுக்குள் இன்னும் வெளிப்படணுமே அப்பா. வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தும் ஐயா. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசும் ஐயா. கிருபையுள்ள வார்த்தைகள், அதிகாரம் உள்ள வார்த்தைகள், ஆமை நித்திய ஜீவன் தரும் வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நிறைவாய் அனுப்பும் ஐயா. அந்த வார்த்தையின் சத்தம் உள்ளத்திலே தோனித்து கொண்டே இருப்பதாக, உள்ளத்திலே தோனித்து கொண்டே இருப்பதாக, தோனித்து கொண்டே இருப்பதாக. இயேசுவே, இந்த நேரத்திலே சரீரங்களில் அற்புதங்கள் நடப்பதாக, உள்ளங்களில் அற்புதம் நடப்பதாக, வீடுகளில் அற்புதங்கள் நடப்பதாக. ஆமீன். பொருளாதாரத்தில் அற்புதம் நடப்பதாக, அவருடைய கையின் பிரயாசங்களில் அற்புதங்கள் நடப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமீன். க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். பாவங்களை மன்னிக்கிற இயேசு கிருபையாய் இறங்கும், கிருபையாய் இறங்கும். யார் என் பாவங்களை மன்னியும் என்று கூப்பிட்டார்களோ அவருடைய உள்ளத்திலே ரட்சிப்பின் சந்தோஷத்தை நிறைவாய் ஊற்றும் ஆண்டவரே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஊற்றும் ஆண்டவரே. ஓ ரபா பாபா ரகலா கபௌரியா லபாஷா லபௌரியா. ஆமீன். அந்த
அன்றைக்கு அந்த திமிர்வாதன காரணை அவன் படுக்கையோடு இறக்கின நாலு பேரை போல எல்லாரும் நற்செய்தி சொல்லுகிறவர்களாய் மாறட்டும். அந்த அபிஷேகத்தை அந்த அக்கினியை ஓ எங்களுக்குள்ளே போடும் ஆண்டவரே. அத்தும் ஆதாயத்தின் அக்கினி, நற்செய்தி சொல்லும் அக்கினியை ஒவ்வொருவருக்குள் போடும் ஆண்டவரே. ஓ கிராமங்கள் பட்டணங்கள் எல்லாம் இயேசுக்கு நேராய் திரும்பும்படியா நற்செய்தி சொல்லும்படி புறப்படட்டும். ஆமே, நற்சாட்சியாய் வாழட்டும், அநேக நற்கிரியைகளை செய்யட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரி க்ளோரி, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு துதியோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், மகத்துவமானவர். பரலோகம் மகிழ்ந்து பார்க்கிறது. தட்டி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவோம். நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த ஆந்திர பிரதேச மாநிலத்திலே சிற்றூர் மாவட்டத்திலே அப்பா தானா என்கிற இந்த அழகான இடத்திலே நீங்க முன்குறித்தபடி ஒரு ஆலயம் உடைய பிள்ளைகளை கொண்டு கட்டினீர். அதை பிரதிஷ்டை பண்ணின பொழுது என் அன்பின் தகப்பன் இறங்கி வந்திருக்கிறீரப்பா. இயேசு இங்கே இருக்கிறீர் ஆண்டவரே, இயேசு இங்கே இருக்கிறீர். இயேசுவின் வருகை மட்டும் இயேசு இங்கே இருப்பீர். உடைய வார்த்தைகளாலும் உங்களுடைய செய்கைகளாலும் உங்களுடைய மன்னிப்புகளாலும் உடைய சகலவித ஆசீர்வாதங்களாலும் மக்கள் நிரப்பப்பட்டு இங்கே ஒரு பெரிய கூட்டம் இயேசுவின் சீடர்களாக எழும்பத்தக்கதாக பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு கிராமத்திலிருந்து பத்து பத்து குடும்பங்களாவது வரத்தக்கதாக ஒரு பெரிய ஒரு ரீச் அவுட் உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசு இங்கே கிரியை செய்கிற செய்தி வெளியே கடந்து செல்லட்டும் அப்பா. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதியும், அருமையான பிரதர் கர்ஷோன் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்கள் மேலும் கரத்தை வைத்து விசேஷமாய் ஆசீர்வதியும், குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதியும், சர்வபிரகாரமாய் ஆசீர்வதியும், பூமிக்குரிய எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதியும் அப்பா. அதோடு ஆவிக்குரிய விசேஷங்களை கொடுத்து இந்த ஊழியத்தில் மிக மகிமையான கிரியைகளை கண்டுகொள்ளத்தக்கதாக இவர்கள் சும்மா போகும்பொழுதே ஆவியானவர் கிரியை செய்கிறதை இவர் கண்டு அனுபவிக்கத்தக்கதாக அந்த நீச்சல் ஆழம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அந்த அனுபவத்தில் இந்த ஊழியம் நடக்கும்படியாய் ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா. இன்றைக்கு வந்திருக்கிற எல்லா அன்புக்குரிய போதகர்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா ஊழியக்காரர்கள், ஊழியக்கார அம்மாமார் எல்லாருக்காக ஸ்தோத்திரம். விசுவாச மக்கள், நண்பர்கள், இந்த ஊர் மக்கள் எல்லாருக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. சுற்றிலும் குடியிருக்கிறவர்கள், சுற்றிலும் இந்த நில உடமஸ்தர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் நிரப்ப ஜெபிக்கிறோம். இன்றிலிருந்து இயேசு இங்கே வெளிப்படுவதை நாங்கள் கேட்டு கேட்டு உம்மை துதிக்கத்தக்கதாய் பெரிய காரியங்களை செய்யும். இங்கே நீர் எழுப்புகிற இந்த ஒளி ஆந்திரா முழுவதும் பரவத்தக்கதாய் ஆண்டவர் அற்புதம் செய்வீராக. எல்லாரையும் தாழ்த்தி உங்க கரத்திலே தருகிறோம். துதி, கன, மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இந்த ஆலயத்தோடும் இந்த ஊழியத்தோடும் தொடர்ந்து நிலைத்திருப்பதாக, ஆமே. துதி, கனம், மகிமை எல்லாம்
இயேசு ராஜாவுக்கு துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கு துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கு துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கு அல்லேலூயா 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 கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பார் தேவன் மகிமைப்படுவாராக ஆமென்